அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கரி. நீதிபதி இளஞ்செழியன் தொடர்பில் மீண்டும் வைரலாகும் சிங்கள ஊடகவியலாளர் கூறியது. நீதிபதி இளஞ்செழியன் யுத்த காலத்தில் வருகின்ற போது நான் குட் மார்னிங் சார் என்று வழக்கம் போல மாற்றிய ஊடகவியலாளர்களுக்கும் அவருக்கும் வந்தனம் கூறினார்கள். நீதிபதி இளஞ்செழியன் யுத்த காலத்தில் வருகின்ற போது நான் குட் மார்னிங் சார் என்று வழக்கம் போல மாற்றிய ஊடகவியலாளர்களும் அவருக்கு வந்தனம் கூறினார்கள். பல்லை கடித்து கொண்டு வைத்தியசாலை புனவரங்கி போன நீதிபதி அவர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றினார். நாங்கள் புகைப்படங்களை எடுத்தோம். எங்களது தொழிலின் தகமைக்கு அமைவாக வீடியோவும் எடுத்தோம். சகல நடவடிக்கைகளும் முடிவடைந்ததன் பின்னர் வெளியே வந்த இளஞ்செழியன் நீதிபதி அவர்கள் எனக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு பேசிக்கொண்டு போனார் என சிங்கள ஊடகம் ஒன்றில் தினசேன ரத்து கமகே எனும் ஊடகவியலாளர் எழுதியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் அவர் எழுதியது மீண்டும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள சில முரண்பாடான சூழ்நிலைகளின் பின்னர் சிங்கள சமூக வலைத்தளங்களில் இத்தகவல் மீண்டும் பரவி வருகின்றது. இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, யுத்த காலத்தில் இது என்ன நாடப்பா, இப்போ இந்த இடத்துல ஆமிக்காரங்க 8 பேர் செத்திருக்கணும், எல்டிடி 17 பேர் செத்திருக்கணும், அவங்க யாராக இருப்பினும் இந்த நாட்டின் மக்கள் தானே, ஏன் இது பெரிய மனுஷனுங்களுக்கு விளங்கல்ல, விடியற் காலையில் சடலங்களை பார்த்துவிட்டு போய் நான் எப்படி நீதிமன்றத்திலே தீர்ப்புகள் வழங்குவது, மனிதர்கள் தொழிலுக்கு மனமகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும், இது என்னென்றால் மிகவும் கொடுமையானது என்று சிங்களத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி கூறிக்கொண்டு அவர் புறப்பட்டு சென்றார். அது 1996 பிபிசியின் உலகப்புகழ் பெற்ற செய்தியாளராகிய பிரான்சிஸ் கரிசனுடன் அன்று மன்னாரில் விஜயம் செய்வதற்கு எனக்கு ஏற்பட்டது. பெரும் யுத்த காலத்தில் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையிலான அனுபவம் வழங்கக்கூடியதாக அப்பயணம் அமைந்து முடிவடைந்து மீண்டும் திரும்பி வருகின்ற தினத்தில் அவர் திடீரென என்னிடம் கேள்வியொன்றை கேட்டார். இளஞ்செழியன் நீதிபதி தற்பொழுது இங்கிருக்கிறார், நாங்கள் போகும் வழியில் அவரை சந்தித்து சிறிது உரையாடுவோமா? எனக்கென்றால் தெரியாது, இருந்தாலும் போவோம் என்று பதிலளித்ததற்கு அமைவாக காலை 6:30 நாங்கள் இருவரும் நீதிபதியினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றோம். பாதுகாப்பிற்காக நின்றிருந்த போலீஸ் அலுவலகருக்கு எம்மை பற்றிய தகவல்களை வழங்கி அதன் பின்னர் அவர் அத்தகவல்களை எழுதிக்கொண்டு நீதிபதியினுடைய பங்களாவிற்குள் சென்றார். சில நிமிடங்களின் பின்னர் போலீஸ் உத்தியோகத்தர் உடனடியாக வந்து கேட்டினை திறந்தார். நாம் இருவரும் நீதிபதியினுடைய பங்களாவிற்குள் செல்கின்ற போது அவர் தனது வலது கையினை காட்சட்டை பைக்குள் வைத்து கொண்டு கருப்பு நிறத்திலான கோட் அணிந்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தயார் நிலையில் இருந்தார். பிரான்சிஸ் கரிசனை கண்டதும் ஹலோ ஆப்ட லாங் டைம் ஆயோகிய என கேட்டுக்கொண்டு இளஞ்செழியன் நீதிபதி அவரை வரவேற்றார். கரிசன் என்னை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் குட் மார்னிங் ரத்து என கூறியதும் நான் எனது வலது கையினை அவருக்கு நீட்டி குட் மார்னிங் சார் என்று சொன்னேன். அவர்கள் இருவரினுடைய உரையாடலுக்கு அமைய அவ்விருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என எனக்கு உணரக்கூடியதாக இருந்தது. அதற்கு காரணம் ஜாழ்ப்பாணத்தின் செம்மணி பிரதேசத்தில் அமைந்திருந்த மனித படுகொலை தொடர்பான தகவல்களை அறிக்கையிடுவதற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட உறவாகும். நாங்கள் இருவரும் கதைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் சேவையாளர் ஒருவரால் கொண்டுவரப்பட்ட கோப்பினை இருவருக்கும் பரிமாறியது நீதிபதி அவர்களது கரங்களினாலாகும். அதன் பின்னர் சொற்ப நேரம் கதைத்து கொண்டிருந்ததன் பின்னர் நாங்கள் அங்கிருந்து புறப்படுவதற்கு தீர்மானித்தது நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வதற்குள்ள தேவைப்பாட்டினை நாங்கள் அறிந்து கொண்டதனாலாகும். இதன் பின்னர் பல வருடங்களுக்கு பிறகு இளஞ்செழியன் நீதிபதி வவுனியா மாவட்ட நீதிபதியாக நியமனம் பெற்று வவுனியாவுக்கு வந்தார். வந்ததும் விடுதலை புலிகளின் அங்கத்தவர்கள் 17 பேருடைய சடலங்கள் வவுனியா வைத்தியசாலையில் கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டார். அதனை அறிக்கையிடுவதற்கு நானும் அங்கு சென்றிருந்தேன். பணிகள் நிறைவுற்றதன் பின்னர் நான் இளஞ்செழியன் நீதிபதியுடன் நிறைய விடயங்களை கதைத்து கொண்டு விடைபெற்றேன். ஒரு நாள் வவுனியா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கு ஒன்றினை அறிக்கையிடுவதற்கு சென்ற சந்தர்ப்பம் ஒன்றில் நானும் என்னுடன் சென்ற சகோதர ஊடகவியலாளர்கள் மூவரும் உட்காருவதற்கு ஆசனங்கள் இருக்கவில்லை. நாங்கள் நால்வரும் நின்று கொண்டு தகவல்களை எங்கள் குறிப்பு புத்தகங்களில் குறித்து கொண்டிருக்கையில் நீதிபதி உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைகளை 10 ஒத்திவைத்து அவருடைய சமாதான அறைக்கு சென்றார். சில நிமிடங்கள் கழிவதற்கு முன்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான போலீஸ் சார்ஜன் வந்து எங்கள் நால்வருக்கும் 4 கதிரைகளும் மேசையொன்றும் வழங்கி எங்களை உட்கார வைத்தார். போலீஸ் அலுவலர் எங்களுக்கு கூறினார், நாங்கள் நின்று கொண்டிருந்தமை தொடர்பாக போலீஸ் அலுவலகரையே குறை கூறியதாகவும் நாங்கள் உட்கார்ந்ததன் பின்னர் மீண்டும் வந்த நீதிபதி அந்த வழக்கினை விசாரணைக்கு எடுத்து கொண்டதுடன்
நாங்கள் அந்த வழக்கு தொடர்பாக தகவல்களை அறிக்கை செய்தோம். இன்னுமொரு தினம் ஒன்றில் வவுனியாவில் வங்கி ஒன்றுக்கு முன்னால் வெடிகுண்டு பார்சல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அதனை செயலிழக்க செய்வதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சார்ஜன் ஒருவர் தரையில் தவழ்ந்து கொண்டு பயரொன்றினை எடுத்துக்கொண்டு வெடிகுண்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். நான் என்ன நடக்கின்றது என பார்ப்பதற்கு மின் தூணுக்கு அப்பால் நின்று கொண்டு கேமராவையும் வைத்து கொண்டு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென ஒருவர் எனது முதுகில் தட்டி, அதோ எங்களது சேருங்களை கூப்பிடுகிறார் என்று கூறியதனால் நான் திரும்பி பார்த்தேன். இளஞ்செழியன் நீதிபதி அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்துவிட்டு பகல் உணவிற்காக தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு காரிலே சென்று கொண்டிருக்கையில் அவ்விடத்தில் நடைபெறுவதை அவதானிப்பதற்கு காரினை நிறுத்தியுள்ளார். நான் சம்பவம் தொடர்பான தகவல்களை கூறும்போது எனக்கு தமிழ் மொழியிலே மடைய நினைசினார். செய்ய வேண்டியது எதுவாயிருப்பினும் தன்னுடைய உயிர் பற்றிய அக்கறையுடன் நினைத்து செய்ய வேண்டும் என எனக்கு அறிவுறுத்தல் வழங்கி அவர் அங்கிருந்து சென்றார். இந்த சம்பவம் நடைபெற்ற தினம் வவுனியா வைத்தியசாலைக்கு இறந்த சடலங்கள் பல கொண்டு வரப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்ட நாளாகும். காலை 7 மணியளவில் நானும் எனது சகோதர ஊடகவியலாளர்களும் வவுனியா வைத்தியசாலைக்கு சென்று நீதிபதி வரும் வரையிலும் பார்த்து கொண்டிருந்தது விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கையிடுவதற்காகவாகும். இளஞ்செழியன் நீதிபதியினுடைய வழக்கு விசாரணை போன்றே வழக்குகள் தொடர்பாக வழங்கப்படுகின்ற தீர்ப்புக்களம் மிகவும் சவால் மிகுந்தவைகளாகும். அக்காலப்பகுதி பெரும் யுத்தகால பகுதியாக இருந்த அதே நேரம் ஆயுத குழுக்களின் அங்கத்தவர்கள் வழக்கினை நிர்வகித்த ஒரு காலமாகும். ரூபாய் 70,000 கப்பமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் ஒன்றில் ஆயுத குழுக்களின் இளைஞர்கள் இருவருக்கு எதிராக வழக்கு சாத்தப்பட்டிருந்தது. சட்டத்தரணிகள் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் நீதிபதி இளஞ்செழியன் எதிரிகள் இருவரையும் நோக்கி, இவர் உங்களுக்கு பணம் தருமதியாக இருக்கின்றதா என்ற கேள்வி மாத்திரமே கேட்டார். இருவரும் இல்லை என கூறியதும் உடனடியாக பணத்தை மீளச் செலுத்துவதற்கு கட்டளையிட்ட இளஞ்செழியன் நீதிபதி ஆயுத குழுவின் அங்கத்தவர்கள் இருவரையும் 2 வருடங்களுக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பினார். ஆயுத குழுக்களின் அங்கத்தவர்களுக்கு எதிராக பல வழக்குகளில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கையில் வடக்கின் சிரேஸ்ட நிர்வாக அலுவலர்கள் பலராலும் மாவட்ட நீதிபதிக்கு தனது உயிருக்குள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் கவனத்துடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் நீதிபதி அவற்றினை துச்சமென கருதி செயலாற்றினார். வவுனியாவில் கொலை, திருட்டு உள்ளிட்ட 104 குற்றச் செயல்களில் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் குற்றவாளியாக காணப்பட்டார். அவருக்கு 80 வருட சிறை தண்டனை விதித்து இளஞ்செழியன் நீதிபதி தீர்ப்பளித்த சந்தர்ப்பத்தில் எதிரி உரத்த குரலில் கூறியது, சரி, நான் திரும்ப வந்த பார்த்து கொள்றன் என்பதாக. திறந்த மன்றிலே இருந்த சகலரும் ஒரு கணம் திகைத்து நிசப்தம் அடைந்தார்கள். இருப்பினும் நீதிபதி சிரித்து கொண்டு சொன்ன பதில், எனக்கு 45, உமக்கு 47. 80 வருட சிறை தண்டனை அனுபவித்து திரும்ப வரும்போது நீரும் நானும் இல்லை, ஆகையால் பார்த்து கொள்வதற்கு எதுவும் மிச்சமில்லை என்பதாக மாத்திரமே. இளஞ்செழியன் நீதிபதி வவுனியா மாவட்ட நீதிபதியாக கடமையாற்றுகின்ற காலப்பகுதியில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று இல்லாதிருக்கும் தரப்பினரும் அவருக்கு தனிப்பட்ட ரீதியாக தபால் மூலமாக கடிதங்களை அனுப்புவதற்கு வவுனியா மக்களுக்கு இயலுமாக இருந்தது. அதை வாசித்து பார்த்து அதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவரது பழக்கமாகும். வவுனியா மகரம்பைக்குளம் கிராமத்தின் பெண்கள் குழு ஒன்றிடமிருந்து நீதிபதிக்கு கடிதம் ஒன்று கிடைக்கப்பெற்றிருந்தது. அதில் தமது கணவன்மார் ஒவ்வொரு நாளும் கள்ளச்சாராயம் அருந்துவதனால் குடும்பங்களில் பிணக்குகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீதிபதி மாகாணத்தின் உயர் போலீஸ் அலுவலகருடன் கதைத்தார். போலீசாருக்கு உளவு தகவல் கொடுத்தவர் நீதிபதியாவார். போலீசார் பல நாட்களாக வவுனியா மகரம்பைக்குளம் கிராமத்தில் சோதனையிட்டும் சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படவில்லை. பின்னர் சாராயம் விற்பனை செய்த மூவரும் மறுநாள் போலீசாரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். சட்டத்தரணிகள் குறித்த மூவரும் தனது இயலாமை வறுமை காரணமாக மதுபானம் விற்பனை செய்வதாக தெரிவித்தனர். அம்மூவருடைய கைகால்களை கட்டுமாறு கூறிய நீதிபதி, பாருங்கள், உங்கள் கைகால்கள் நன்றாக இருக்கையில் ஏன் இதுபோன்ற கெட்ட வேலைகளை செய்கின்றீர்கள்? இந்த பாருங்கோ, எனது கை செயலிழந்துள்ளது, இருந்தாலும் நான் நல்ல தொழிலொன்றை செய்கின்றேன் தானே என கூறினார். தண்டனை விதிக்காத நீதிபதி அவர்களுக்கு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று ஊடாக கலந்துரையாடி சுயதொழில் செய்து பிழைப்பதற்காக ஆடுகள் பெற்று கொடுத்துள்ளார். இளஞ்செழியன் நீதிபதியினுடைய பலது கையில் பலது குன்றி போனது அவரது சிறுவயதிலே அவருக்கு ஏற்பட்ட போலியோ நோயினால் என்ற விடயம் அன்று மென்னாரில் வைத்து பிரான்சிஸ் கரிசன் என்ற அப்பன் நிருபராலாகும். இளஞ்செழியன் நீதிபதியினுடைய சம்பவங்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகள் பற்றி 100,000+ பக்கங்களில் எங்களால் எழுத முடியும். அந்த அளவிற்கு அவர் அற்புதமான ஒரு நீதிபதி. அவர் எல்லாவற்றையும் செய்தது யதார்த்தமாகும். நீதிபதி கதிரைக்கு அப்பால் இறங்கி விசாரித்த வழக்குகளின் எண்ணிக்கை எண்ணற்றவையாகும்.
தண்டப்பணம் செலுத்துவதற்கு பணம் இல்லாதவர்களுக்கு அவருடைய பாக்கெட்டுக்குள் இருந்து பணம் வழங்கி தண்டனை பணம் செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்த சந்தர்ப்பங்களும் உண்டு. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதியாக அப்போது அவர் கடமையாற்றுகின்றார். வித்யா என்ற மாணவியினுடைய கொலை தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்கு வந்திருந்த சிறிய பிள்ளையொன்று நீதிமன்றத்துக்குள் மயக்கமுற்று தரையில் விழுந்துள்ளார். பிள்ளையினுடைய தகப்பனிடம் அவருக்கு ஏதேனும் நோய்கள் உண்டா என வினவப்பட்டுள்ளது. காலையிலே வரவேண்டியிருந்தபடியினால் வந்த நாங்கள். பிள்ளைக்கு சாப்பாடு இருக்கல்ல. அவருக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு எடுத்து கொடுப்பதற்கு என்னிடம் காசு இருக்கல்ல. தந்தை அவ்வாறு கூறியதும் தனது பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து நீதிமன்ற செவியாளர் ஒருவரின் கையிலேயே கொடுத்து பிள்ளைக்கு உடனடியாக உணவை வழங்குமாறு பணித்துள்ளார். உண்டு வயிறு நிறைந்து நீதிமன்றத்துக்கு மீண்டும் வருகை தந்த அப்பிள்ளை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிளிப்பிள்ளை போன்று பதிலளித்துள்ளார். இவ்விதம் பேசப்படுகின்ற இளஞ்செழியின் நீதிபதி தொடர்பாக மீண்டும் புரட்டி போட்ட சம்பவம் அவருடைய பாதுகாப்புக்காக இருந்த போலீஸ் சார்ஜன் கேமச்சந்திர ஜாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசத்தில் துப்பாக்கிதாரி ஒருவருடைய வெடித்தாக்குதலுக்கு இலக்காகி மரணத்தின் பின்னர் போலீஸ் சார்ஜனுடைய மனைவி தனது கணவரை பார்ப்பதற்கு ஜாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த சந்தர்ப்பத்தில் இளஞ்செழியின் நீதிபதி அழுது பிரலாபித்து கும்பிட்ட காட்சியாகும். ஆரம்பத்தில் மனைவி வருகின்ற போது கைகள் இரண்டையும் ஒன்றாகி சாஜனுடைய மனைவியை கும்பிட்டு நமஸ்கரித்து மன்னிப்பு கோருகின்ற அளவிற்கு நீதிபதி இளஞ்செழியன் பண்புமிக்க கணவானாகும். அவர் தனது இரண்டு முழங்கால்களையும் தரையில் வைத்து கும்பிட்டு நமஸ்கரிக்கும் போது கூறியதாவது, போலீஸ் சாஜன் மரணித்தது தன்னை பாதுகாக்க போனதாலே என்று. அத்துடன் நீதிபதி உரத்த குரலில் விம்மி விம்மி அழுது பிரலாபித்து தலையினை சுவரிலே அடித்து கொண்டார். அவரை ஆசுவாசப்படுத்தியது மரணித்த சாஜனுடைய மனைவியாகும். மாணிக்கவாசர் இளஞ்செழியன் மிகவும் குறைந்த வயதில் இந்த நாட்டிலே நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஒருவராகும். அவருடைய அபிப்பிராயம் நீதியை பாதுகாக்கின்றமையாகும். அத்துடன் இன்றைய சூழலில் முழு இளைஞராலும் விரும்பப்படும் சிறந்த மனிதன் மட்டுமல்ல, மொழியை கடந்து அதிகமாக நேசிக்கப்படும் சிறந்தவர் என தனது கட்டுரையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com